Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மாவுலக்கு மாவுல நம்ம புதுசா ஒரு டிஷ் செய்ய போறோம். பாருங்க நான் மாவுலக்கு மாவு தூள் பண்ணி வச்சிருக்கேன். இத மாதிரி நம்ம பச்சரிசி மாவுல கூட செய்யலாங்க. பாருங்க நான் வந்து ஒரு முடி தேங்காய் வந்து கட் பண்ணி அதையே நான் மிக்ஸில போட்டு நைஸா பண்ணி எடுத்துட்டேங்க. நான் ஃபில்டர் பண்ணி தேங்காய் பால் கூட எடுத்து வச்சிருக்கேங்க. அந்த தேங்காவை நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பாருங்க நான் மாவுலக்கு மாவு இதை கூட கரைச்சிக்கிறேன். பாருங்க வெள்ளம் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏற்கனவே நம்ம வந்து மாவுலக்கு மாவில் வெள்ளம் இருப்பதால் நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இதில் சர்க்கரையும் ஏலக்காவும் போட்டு நல்லா கம்பிப்பதம் ஒரு கம்பிப்பதம் வந்தாலே போதுங்க. பாருங்கள் இதில் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மாவுலக்கு மாவும் அதில் மிக்ஸாக இருக்குது இல்லைங்களா. இது வந்து சிம்மிலே வச்சு பண்ணுங்கள், இல்லைனாக்கா அடி பிடிச்சிரும். இதாக கூட நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஆனால் நான் எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் சிம்மிலே வச்சு செய்கிறேங்க. நம்ம வந்து நெய் சேர்த்தாக்கா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேங்க. இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.